ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆதியம் நானும் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, ராபிடோ பைக் டாக்ஸி ஒரு பார்ட் டைம்ல ஓட்டினா லாபமா இல்லையா, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாபமா இல்லையாங்கிறதோட அதுல எவ்வளவு வருமானம் வருது, அது கட்டுப்படி ஆகுதா இல்லையா அப்படிங்கறது தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம், ஒரு சிஸ்டம் ஒரு இப்போ நம்ம ராபிடோ பைக் டாக்ஸி பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரே நாளில் எடுத்து ஓட்டி ஒரு நாளில் வந்து நம்மளால் அதை வந்து சொல்லிட முடியாது. ஸோ குறைஞ்சது ஒரு சில நாட்களாவது ஓட்டினா தான் நம்மளால் வந்துட்டு அதோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகவே ஸ்பெஷலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 10 days இந்த பைக் டாக்ஸி வந்து ஓட்டி பார்த்தேன், 9 days ஓட்டி பார்த்தேன். ஸோ 9 days ஓட்டி பார்த்ததில் என்னோட லாபம் எவ்வளோ வந்துச்சு, நான் எவ்வளோ ரைடு எடுத்தேன், அதில் எவ்வளோ லாபம் வந்துச்சு, எவ்வளோ நஷ்டம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி அதை வச்சு தான் நான் இந்த ரிவ்யூ போட போகிறேன். ஸோ இது என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ தான், இது இது இப்படி தான் நடக்கும், இது இப்படிலாம் நடக்காது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு நேர்ந்த அனுபவங்கள், எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் நீ வந்துட்டு என்கிட்ட நான் ஒன்றை நம்பி பண்ணண்டா, இல்லை வேற ஆல்ரெடி வேற ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இல்லையே இவ்வளோ வந்துச்சு நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்க முடியாது. நான் சொல்கிறது வந்து எனக்கு நேர்ந்தது, எனக்கு கிடச்சது என்னவோ அதை மட்டும் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ரெடி பண்ணி எவ்வளோ எவ்வளோ என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் நீங்கள் வந்து இப்போ சிஸ்டமில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவ் மேத்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் போகும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ராபிடோ ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது, இல்லை நீங்கள் ராபிடோ ஓட்டலான்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ லாபம் எடுக்கலாம், என்ன காசு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆர்டரோட, நான் எடுத்த ஆர்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த 9 நாள் நான் ஓட்டினேன் ராபிடோ ஓட்டினதோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு அண்டி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து ஓட்டியிருக்கிறேன், 13ஆம் தேதி வரை இந்த ஏப்ரல் மந்தில், இந்த 4ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே 9 நாள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டினேன். ஸோ ராபிடோ பைக் டாக்ஸியில் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பைக் மட்டும்தான், அதாவது ஒரு ஆளையை பிக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதில் வந்து ஃபுட் டெலிவரியும் சேர்ந்தே வருது. ஆக்சுவலாக ஸ்விக்கிக்கும் ராபிடோக்கும் ஏதோ கொலாபரேஷன் இருக்குது போல். ஸோ நமக்கு நான் எடுத்த ஃபுட் டெலிவரி எல்லாமே ஸ்விக்கியோடது தான். ஸோ அதுலேயே வந்துடும் ஸ்விக்கி டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் எடுத்து தான் நான் பண்ணேன், ரெண்டுமே எடுத்து பண்ணேன். ஸோ இதை வந்து நான் 4ஆம் தேதி தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு நான் ராபிடோ ஓட்ட ஆரம்பிக்கையில் எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஓட்டுறாங்க, அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரி எடுக்காதீங்க, பைக் டாக்ஸி மட்டும் எடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் வந்து நல்ல லாபம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நானும் அதை நம்பிட்டு ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அது நம்ம ஆப்ஷன் இருக்குது, ஃபுட் டெலிவரி நம்ம ஆஃப் பண்ணி வைக்க முடியும், பைக் டாக்ஸி நம்ம ஆஃப் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா அது அவங்களோட ஓன் இது, அதை நம்ம ஆஃப் பண்ண முடியாது. ஃபுட் டெலிவரி நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஸ்கிப் பண்ணிடலாம், நமக்கு ஒன்லி பைக் டாக்ஸி மட்டும் அந்த இது மட்டும் வர மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நான் பண்ணேன். அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் நாள் ஆன் பண்ணலையே எனக்கு வந்த ஃபஸ்ட் ஆர்டரே ஃபுட் டெலிவரி தான். ஸோ சென்டிமெண்ட்டாக வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட் ஆர்டரே நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபுட் டெலிவரி எடுத்தேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு ஒரு ரெண்டு தான் நடந்தது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக 3 ரைடு தான் எடுத்தேன் ஃபஸ்ட் நாள். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லை, நான் வந்து பார்ட் டைமில் ஓட்டினேன், நான் ரெகுலராக ஒரு ஒர்க் போயிட்டுருக்கிறேன். ஸோ ஈவினிங் டைமில் தான் வந்து ஓட்டினேன். ஸோ இந்த டைமிங் எப்படி நான் மெயின்டைன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 10 o'clock வர நான் வந்து ரன் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக சில நாள் பார்த்தீங்கன்னா 4:30 ஸ்டார்ட் பண்ணிவிடும், 4:30 to 9:30 அந்த மாதிரி கூட ஓட்டியிருக்கிறேன். அதனால் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரமாவது கண்டிப்பாக ஓட்டிட்டேன். இந்த 9 நாள்லையும் சேர்த்து சொல்கிறேன், ஆவரேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் ஒரு 4 hours மேலேயே தான் ஓட்டியிருப்பேன். ஸோ அதில் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ரைடு தான் எடுத்தேன். ஸோ மற்ற நாளாக கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரைடு கம்மியாக இருக்கும், ஏன்னா நான் நீங்கள் அந்த ஃபுட் டெலிவரியை ஆஃப் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்த ரைடு அவ்வளோதான், அதுக்கப்புறம் 2 ரைடு தான் வந்துச்சு. ஸோ ராபிடோ எண்ட் ஆஃப் த டேல அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, கால்குலேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரைடுக்கும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த போன அந்த 3 ரைடுக்கு மொத்தம் ராபிடோ சொன்னது 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் கிலோமீட்டர் நான் டே பை டே நோட் பண்ணிட்டே வந்தேன். ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30 கிலோமீட்டர் நான் ஓட்டினேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்த உடனே நமக்கு ஆர்டர் வராது, வீட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போவோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஆர்டர் வரும். அந்த ஆர்டரை எடுத்து போயிட்டு நம்ம அங்கே நிற்போம், அங்கே நமக்கு ஆர்டர் வராது, அங்கே வந்து கொஞ்சம் ஹை டிமாண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு நமக்கு மேப்பில் காட்டும். ஸோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுவோம். அந்த மாதிரி சில ஃபர்ஸ்ட் நாள் ஆர்வம்லாம் இருக்கும்ல, ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி நான் மூவ் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா
கடைசியில எண்டாவது இல்லை, நான் அவங்க கூட கணக்கு போய் நான் வந்து 20.4 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கிறேன், ஆனால் நான் ஓட்டினது 30 கிலோமீட்டர். ஸோ வந்த அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நான் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆ ரேபிடோவில் இவ்வளோ லாபமா, இவ்வளோ காசு வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்காமலே ஓடி பிடிவீங்க. அது கிடையாது, ரேபிடோவில் வர்ற காசு எவ்வளோ, எவ்வளோ நமக்கு நஷ்டம் இருக்குது அதில் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக இதில் கடைசியில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மேட்ரு. ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 4ஆம் தேதியில் இது. ஸோ அடுத்த டேஸில் 5, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி தாங்க ஜாஸ்தியாக வருது. ஃபுட் டெலிவரி கண்ணு அப்படின்னு வைக்க வைக்க வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட ஒரு டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த டெலிவரிக்கு நீங்கள் 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ணவே தேவையில்லை, வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கான அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து அதான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 12 டெலிவரி பண்ணிடுறேன். மொத்தம் 9 டெலிவரி, ஒரு 3 பைக் டாக்ஸி பண்ணியிருக்கிறேன், மொத்தம் 12 இது. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்னா 58 கிலோமீட்டர். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 63 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவல் கிலோமீட்டர்ஸ். அவங்க ரேபிடோட கால்குலேஷன் படி நான் 58 கிலோமீட்டர்ஸு, பட் நான் 63 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து என்னோட பைக் கால்குலேஷன் படி நான் 63 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்துட்டு இது கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் ஓரளவுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம்லாம் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்ணால் வந்துட்டு இதுவும் அதுவும் டேலி ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நான் கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அடுத்த 6ஆம் தேதி இது நீங்கள் அப்படியே டேபிள் நெட் அப்படியே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எத்தனை ரைடு எடுத்துருக்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில நாள்லாம் வந்துட்டு இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அது வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பிக்கப் எடுத்திருப்போம், அது வந்து ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியா, ரொம்ப ரிமோட் ஏரியாவில், சென்னைக்குள்ளே ரிமோட் ஏரியான்னு எதையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஏரியா தெரியும் நமக்கு, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரேபிடோ யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான், ஃபார் ஒரு கிளாஸான ஏரியாவில் போயிடும். அங்கே இருக்கிறவங்கலாம் கார் வச்சிருப்பான், அங்கேருந்து எவனும் ரேபிடோ யூஸ் பண்ணி உங்களை பிக்கப் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் எவனாவது யாராவது ஒரு ஆள் அங்கே போய் நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம், இல்லை ஃபுட் டெலிவரி ஏதாவது கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அங்கேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தால் தான் நமக்கு அந்த அடுத்த இது கிடைக்கும். அதனால வந்துட்டு நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்தது. ஸோ அது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா சில நாளெலாம் பாருங்கள் எனக்கு பைக் டாக்ஸி வரவே இல்லை. இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் டாக்ஸியே சர்வீஸே கிடையாது, ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி பாயாகவே மாறிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பண்ணது எல்லாமே ஃபுட் டெலிவரி தான். ஸோ 13ஆம் தேதி, அதாவது நேற்று நான் இப்போ இந்த வீடியோ 14ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 9 ஃபுட் டெலிவரி, பைக் டாக்ஸி 0. இது பாருங்கள் கிலோமீட்டர் ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஒரு 34.4, நான் ஓட்டினது 36, கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் பண்ணி நெருங்கிட்டேன். ஸோ இதை மேட்ச் பண்ண திரும்ப, இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேட்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கொஞ்சம் லாபம், ஃபுல் லாபம்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்து நம்ம இதில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த 9 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 72 ரைடு வந்து போயிருக்கிறேன். மொத்தம் நான் ஓட்டின கிலோமீட்டர் 376 கிலோமீட்டரு அப்படின்னு ரேபிடோ சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என் பைக் ஓடினது 432 கிலோமீட்டர். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அது நான் ஆஸ்யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் தான் நமக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கும், அதனால அந்த டிஃப்ரென்ஸ். பட் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறது நம்மளோட ஸ்கில், அந்த எந்த அளவுக்கு அதை நம்ம கம்மி பண்ணுறோமோ அது நம்மளோட ஸ்கில்லை பொறுத்து தான். ஸோ ஓகேடா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இவ்வளோ சம்பாதிச்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை கடைசி வர சொல்லவே மாட்டேன். ஸோ எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல, அதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிறது நான் மேலே அந்த எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ரேபிடோ சொன்னது நம்ம ஓட்டின கிலோமீட்டர் இவ்வளோன்னு சொல்லிட்டு, பட் நம்ம ஓட்டின கிலோமீட்டர் 432 கிலோமீட்டர். நம்ம ஓட்டினது, நம்ம பைக்கு நம்ம ஓட்டுறது, அதுதானே நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன வண்டி வச்சு ஓட்டினேன் அதுதான். நான் ஓட்டினது வந்து என்கிட்ட இருக்கிறது ஆக்டிவா 6G. நான் என்னோடய ப்ரீவியஸ் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆக்டிவா 6G தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கும் நான் அந்த வண்டியை தான் யூஸ் பண்ணேன். ஸோ என் வண்டி கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 48 மைலேஜ் தரும். இருந்தாலும் நான் 45 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு மைலேஜ் வண்டி தர்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த 48ங்கிறது இந்த ஹைவே சிட்டிக்குள்ளே எல்லாம் மிக்ஸ் பண்ணையில் தான் ஒரு 48. இங்கே வந்து ஹைவேலாம் வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே தான், அதுவும் சிட்டி டிராஃபிக் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் லிட்டருக்கு கண்டிப்பாக 45 கிலோமீட்டர் என் வண்டி தரும். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த 9 நாளில் நான் ஓட்டின 432 கிலோமீட்டருக்கு எனக்கு வந்து 9.6 லிட்டர்ஸ் பெட்ரோல் தேவை. இன்னைக்கு லேட்டுக்கு பெட்ரோல் வந்து 102 பாயிண்ட் சம்திங் என்னமோ பெட்ரோலோட ப்ரைஸு. ஸோ 9.6 லிட்டருக்கு நான் 102 போட்டிருக்கிறேன், மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 980 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன் பெட்ரோலுக்காக நான் கொடுத்த காசு 980 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு அது முடிஞ்சுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ். இப்போது இதோட மெயின் நமக்கு இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி இல்லை இந்த ஃபுட் ஸ்விக்கி சர்வீஸ் எதுவாக எடுத்துக்கோங்க, இந்த இதுக்கு நம்மளோட மெயின் இதுவே பைக் தான்.
ஸோ பைக்குக்கு வந்து சர்வீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாட்டி கண்ணா பின்னான்னு அதை ஓட்டி அடி அடினு அடிச்சுட்டு நாளைக்கு வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம போட்ட மொத்த காசுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதோட பீரியாடிக் சர்வீஸ் கண்டிப்பாக நான் பண்ணிடணும். அதுவும் நான் வந்து ரொம்பவுமே இந்த வண்டி சர்வீஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், ப்ரையாரிட்டி கொடுப்பேன் கண்டிப்பாக. என் வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 6000 கிலோமீட்டர்ஸ்க்கோ இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ வந்து நான் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிடுவேன். அப்போ தான் அது வண்டியும் நல்லாயிருக்கும், நம்ம அதோட லைஃபும் நல்லா வரும், நம்ம நல்லா யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி எவ்ரி 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு 2000 ரூபீஸ் நியர்பை அதுக்கு சர்வீஸ் காஸ்ட் ஆகும். ஸோ அதை தான் நீங்கள் போட்டிருக்கேன், 6000 கிலோமீட்டருக்கு 2000 ரூபாய் எனக்கு செலவாகும். அப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, 1 கிலோமீட்டருக்கு எனக்கு வந்து 33 பைசா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த 432 கிலோமீட்டரை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆகக்கூடிய செலவுகளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 142 ரூபாய். ஸோ இந்த இன்னைக்கு இந்த 9 நாளில் நான் ஓட்டினதுனால என் வண்டிக்கு நான் பண்ணக்கூடிய செலவு 142 ரூபாய் வந்து எனக்கு வந்து அந்த செலவு. ஸோ அதையும் நான் இங்கே போட்டிருக்கிறேன், பெட்ரோலுக்கு 980 ரூபாய், வண்டியோட மெயின்டெனன்ஸ்க்கு 142 ரூபாய். இன்னொன்று முக்கியமான இது, இது இன்ஷியல் அமௌண்ட் அந்த பைக்குக்கு. இதை பல பேர் இந்த நான் பார்த்துருக்கேன், இந்த வீடியோ ரேபிடோட இது போடுறவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இவ்வளோ லாபம் இவ்வளோ லாபம்னு டப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த இன்ஷியல் அமௌண்ட்டோட பைக்கோட இன்ஷியல் அமௌண்ட்டை யாருமே வந்து போடவே மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. அதை ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்கிட்டதுனாலயோ இல்லை இஎம்ஐ போட்டு எடுத்ததுனாலயோ உடனே அதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. மேபி இஎம்ஐ போட்டு எடுத்தவங்க வேணால் அதை வந்து எடுத்துக்கிறீங்க, அதுக்கு நான் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. பட் பெரும்பாலும் வந்துட்டு யாரும் இந்த இன்ஷியல் அமௌண்ட்டை எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நம்ம ஒரு பைக் வாங்குறோம், ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுறோம், 10 வருஷம் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் பைக்கை வந்து யூஸ் பண்ண முடியாது. சென்னையிலலாம் 10 வருஷம் ஒரு பைக்கை வச்சு ஓட்டுறது பெரிய விஷயம், ஏன்னா அதுக்குள்ளே அந்த வண்டி இந்த டிராஃபிக்கில் ஓடி ஓடி அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வேற டேர் ஜாஸ்தி ஆகிடும், தூக்கி போட்டு வேற வண்டி வாங்குற கண்டிஷனுக்கு வந்துடும். அப்படி இருக்கையில் வந்துட்டு அப்போ அந்த புதுசு வண்டி வாங்கியில இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு புது வண்டி வாங்கியில நம்ம காசு எங்கேன்னு வரும். ஆல்ரெடி நம்ம ஏதோ இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் இல்லை வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த காசை சேர்த்து வச்சாதான் நம்ம வந்துட்டு அடுத்து இன்னொரு பைக் வாங்க முடியும். அப்போ இந்த இன்ஷியல் அமௌண்ட், அந்த பைக்கோட இன்ஷியல் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமௌண்ட் இல்லையா. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஆக்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 90000 ரூபாய்க்கு வாங்கினேன், ஓகேங்களா. 90,000 பேமெண்ட்டு, இது கிடையாது, அது பேர் என்ன, இன்ட்ரெஸ்ட்டு இஎம்ஐ இல்லாமல் ஃபுல்லாக தான் வாங்கினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கணிப்படி கண்டிப்பாக ஒரு வண்டி 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும், அதை வச்சு ஓட்டலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு இன்ஷியல் அமௌண்ட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு நம்ம 90 பைசா கொடுக்குறோம் 90 பைசா. அப்போ இந்த 432 கிலோமீட்டருக்கு நான் கொடுக்கக்கூடிய காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 388 ரூபாய் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது 3 எக்ஸ்பென்ஸ். ஸோ பெட்ரோலுக்கு 980, வண்டியோட சர்வீஸ்க்கு 140, வண்டியோட இன்ஷியல் அமௌண்ட்டுக்கு 388 ரூபாய். ஸோ இது மூணுமே நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் தான். இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் சொல்லவே தேவையில்லை. இப்போ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய்க்கு குறைஞ்சி நம்மளால் வாங்க முடியாது. ஸோ 15000 ரூபாய்க்கு வாங்கினோன்னா இதில் என்னடா ஃபோன் செலவு, எப்படினாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண தான் போகிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஃபோனு இருக்குது, ஃபோனில் பேட்டரின்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கல கண்டினியூஸாக மேப்பை பார்த்து தான் ஓட்டுவோம். நல்ல ரூட் தெரியாதவங்களுக்கு மேப் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. மேப்பு பார்த்து ஓட்டினாலே கஸ்டமர் தப்பான லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, கடையோட லொக்கேஷன் தப்பாக இருக்கும், இல்லை நமக்கு டக்குன்னு பார்க்க தெரியாது. ஸோ மேப்லாம் கண்டினியூஸாக ஆனில் இருக்கும், சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா சர சரன்னு குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் ஓட்டுவேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 5:30 to 9:30 நான் வீட்டிலேருந்து கிளம்பையில் ஒரு 100% சார்ஜோட கிளம்புனேன் அப்படின்னா கண்டிப்பாக 9:30 நீ நான் வந்து வீட்டுக்கு 9:45 to 9:30 ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வரையில ஃபுல்லாக ரேபிடோ ஓட்டிட்டு வரையில என் ஃபோனோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஒரு 30% கிட்டே வந்துடும். இப்போ ஃபுல் டே ரன் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, அவங்களுக்குலாம் வந்து அது பேட்டரி பேங்க் இல்லாமல் ஓட்டவே முடியாது. ஸோ அந்த காசெல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் பண்ணல, பார்ட் டைமில் மட்டும்தான் நம்ம இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது அது பேட்டரி ட்ரெயின் ஆகும், திரும்ப சார்ஜ் பண்ணுவோம். ஒரு ஃபோன் இருந்தால் அது பேட்டரிக்கு அந்த பேட்டரிக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது, எவ்வளோ தடவை சார்ஜ் பண்ணலாம், ஃபுல் சார்ஜ் பண்ணி பண்ணி எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபோனோட காஸ்ட்டையும் இதை சேர்க்கணும், பட் நான் அதை சேர்க்கலை. அந்த 15000 விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபோனை ரீசார்ஜ் பண்ணணும், இன்டர்நெட் இல்லாமல் நம்ம ரேப்பிடாக ஓட்ட முடியாது, அதையும் நான் சேர்க்கலை. எப்படினாலும் நம்ம வந்து ஃபுல் ரீசார்ஜ் பண்ண தான் போகிறோம். 1.5 GB 3 மாதத்துக்கு 666 ரூபாய் இல்லை 1.5 GB 28 டேஸ்க்கு ஏதோ ஒன்று நம்ம ரீசார்ஜ் பண்ண தான் போகிறோம். அந்த நெட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரேபிடோ நான் அவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அது பெரிய MB கன்செப்ஷன்லாம் இருக்காது. ஸோ அதையுமே நான் வந்து சேர்க்கலை, பட் சேர்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சேர்க்கணும், பட் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வந்து சேர்க்கலை. இந்த மூணு வண்டியோடைய இந்த மூணு மெயினான விஷயங்களை நான் வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ இந்த மூணுமே எக்ஸ்பென்ஸ் தான். இது இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்த எக்ஸ்பென்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் காஸ்ட்டு, பைக் சர்வீஸ் பண்ணுறது, இன்ஷியல் அமௌண்ட் பைக் போடுறது எல்லாம் சேர்த்து
1510 ரூபாய். இந்த 432 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக 1510 ரூபாய் ஆகும். ஸோ இது வண்டிக்கு வண்டி டிஃபர் ஆகும். நீங்கள் என்ன வண்டி வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இது டிஃபர் ஆகும். அந்த வண்டி மைலேஜ் அதிகமாக கொடுச்சு அப்படின்னா இது டிஃபர் ஆகும். இன்னும் மைலேஜ் கம்மியாக கொடுச்சுன்னா அது இன்னும் விட அடி வாங்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கில் எனக்கு ஆன செலவு 1510 ரூபாய் வந்து செலவாயிருக்கு. லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிற கணக்குக்கு உள்ளே போகலாம். ஸோ இந்த 432 கிலோமீட்டர் நான் ஓட்டினதுக்கு எனக்கு ரேப்பிடோலேருந்து 432 சொல்லக்கூடாது, ரேப்பிடோவோட கணக்குப்படி 376. இந்த 376 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு எனக்கு வந்த வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 3206 ரூபாய் வந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு நான் பண்ண செலவு 1510 ரூபாய். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1696 ரூபாய் வந்துருக்கு கிடச்சிருக்குது இந்த 9 நாள் நான் ஓட்டினதுக்கு. ஸோ ஒரு மாதம் இந்த மாதிரி நான் ஓட்டணும் வச்சுக்கோங்களேன், இன்ட்டு ஒரு 3 போட்டுக்கோங்களேன், இது ஒரு 4500 ஒரு 5000 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இதில் 50% நமக்கு நியர்பை 50-60% வந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது. 1696 ரூபாய் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அதில் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி 50-60% இன்னொரு ஃபோனு அந்த கணக்கு இதெல்லாம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடல் உழைப்பு, நம்ம போகிறோம், அங்கே போய் நமக்கு டயர்டாகவும் ஒரு டீ வாங்கி குடிப்போம், ஜூஸ் வாங்கி குடிப்போம், இந்த காசு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் 50% தான். அதை 60 கூட கம்மி பண்ணி நீங்கள் 50 போட்டுக்கலாம். கையில் மீதுற காசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% ரேப்பிடோவில் வந்து உங்களுக்கு இதுவாக கிடைக்கும். ஸோ இதுதான் எனக்கு வந்த மொத்த லாபம். இந்த 1300 ரூபாயில் 1500 ரூபாய் இது போக எனக்கு ஒரு 1600 ரூபாய் 700 எனக்கு வந்து லாபமாக இருக்குது. ஸோ அதில் நான் எதெல்லாம் விட்டுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த 9 நாள் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம மொதல் நாள் பண்ணையில் நமக்கு தெரியாது, நிறைய பேர் புதுசாக பண்ணையில் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நம்ம சொல்லலாம், இதை நான் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கையில் நீங்களாவே அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுப்பீங்க. அந்த டிப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது டிப்ஸு தான், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, பட் மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ரேப்பிடோ ஓட்ட போகிறீங்க, யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, ரேப்பிடோ ஃபியூச்சரில் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு. ஸோ அந்த டிப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வழக்கம் போல் ரேப்பிடோ ஆன் பண்ணிடுவீங்க, லாகின் பண்ணுறீங்க, உள்ளே போயிடுறீங்க. ட்ரிப்பு என்ன ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ட்ரிப் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்து என்னிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் நான் எடுக்க மாட்டேங்க. அந்த கம்மியான லொக்கேஷன், என்னோட பிக்கப் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேப்பிடோ வந்துட்டு ரேப்பிடோவோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ரேப்பிடோ கேப்டன் எவ்வளோ என்னென்ன இது எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ காசு எல்லாமே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், 2 கிலோமீட்டருக்கு மேலே போகையில் தான் நமக்கு வந்து பிக்கப் ஃபேரே கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக 2 ரூபாவே நம்ம கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க கால்குலேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிக்கப் பண்ணதுலேருந்து ட்ராப் கால்குலேஷனுக்கு தான் வந்து கிலோமீட்டர் ரேட் போட்டிருப்பாங்களே தவிர்த்து, இந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற பிக்கப்புக்கு நமக்கு காசு வராது. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் 1 கிலோமீட்டருக்கு 2 ரூபாவும் நம்ம கொடுக்குறாங்க. அது ஃபுட் டெலிவரியாக இருந்தாலும் சரி, பைக் டாக்ஸியாக இருந்தாலும் சரி நினைக்கிறேன், அந்த இது எனக்கு கரெக்டாக தெரியல, பட் ஆனால் இது உண்மைதான். அந்த 2 கிலோமீட்டருக்கு மேலே போயில் தான் நமக்கு ஃபேர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். அது சுச்சுவேஷனை பொறுத்து, ஒருவேளை நான் கொஞ்சம் என்னோட ஏரியா விட்டு தள்ளி போயிட்டேன், பட் எனக்கு எங்கே திரும்ப நான் வீட்டுக்கு வரையில வந்துட்டு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்மளோட லொக்கேஷன் கொடுத்துட்டு எனக்கு இந்த லொக்கேஷனுக்கு நான் ரிட்டர்ன் போகணும் அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சு நம்ம அந்த லொக்கேஷனில் வர ஆர்டர் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரையில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த லொக்கேஷனுக்கு நான் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு லொக்கேஷன், அது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆர்டர்னா நான் போய் எடுத்துகிட்டு வருவேன். பட் நார்மலாக நான் என் ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன். ஸோ அது 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் நான் வந்து மேக்ஸிமம் அந்த ஆர்டரை எடுப்பேன், இல்லைன்னா மற்ற ஆர்டர்லாம் வந்து நான் விட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது ஃபுட் டெலிவரி ப்ளஸ் பைக் டாக்ஸி, இது ரெண்டுமே எடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா பார்ட் டைமில் ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ரெகுலராக ஓட்டுறவங்களை பற்றி எனக்கு தெரியல, ரெகுலராக ஓட்டுறவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களாம் காலையிலேருந்து சாயந்தரம் வர ஓட்டுறவங்க, அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்துடும் அந்த பைக்குக்கு. அது ஏன் அப்படி நான் வந்து ஃபுட்டும் எடுங்க பைக்கும் எடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பைக் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்சென்டிவ், ஃபுட் டெலிவரிக்கு இன்சென்டிவ் கிடையாது. ஸோ அவங்க வந்து இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 ரைடு எடுக்கணும், 8 ரைடு எடுக்கணும், 10 ரைடு எடுக்கணும், இவ்வளோ ரைடு எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஃபுட் டெலிவரி கவுண்ட் வந்து இன்சென்டிவ் கணக்கில் வராது, ஏன்னா அது ஸ்விக்கியிலேருந்து இவங்க கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுனாலே என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் நம்ம பசங்களும் சொல்கிறாங்க, பைக் டாக்ஸி மட்டும் எடுங்க, ஸ்விக்கி வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பிரச்சனைனா, நம்ம பைக் டாக்ஸிக்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுக்கிறதே பார்ட் டைம் தான் நான் சொல்கிறேன், நம்ம பண்ண போகிறதே ஒரு 4 ஹவர்ஸ் அந்த டைம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பைக் டாக்ஸி ஆர்டர் கம்பேரிட்டிவ்லி
ஃபுட் டாக்ஸியோட பைக் டாக்ஸிக்கு அவ்வளோ ஆர்டர் வந்து வரமாட்டேங்குது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நான் உங்கள் இதிலே காமிச்சிருப்பேன். அந்த ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு ரைடு தான் எடுத்திருப்பேன், ரெண்டு இது ரெண்டு, ஒன்று வந்து டெலிவரி, ஒன்று ரெண்டு பைக் டாக்ஸி. ஸோ அதுக்கு நான் பைக் டாக்ஸிக்கானே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எங்கே, அதுவும் கோயம்பேடு ஏரியாவில் வெயிட் பண்ணிருக்கேங்க. கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ பேர் வீட்டு போவாங்க ஏன்னே தெரியல. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஆர்டரே வரல பைக் டாக்ஸி ஆர்டரு. அதே ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஒரு 10 minutes கூட உங்களால் உங்களுக்கு ஆர்டர் வரலாம். 10 minutes என்ன, ஒரு 2 minutes கூட உங்களால் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எடுத்தால் தான் உண்டு, வேண்டான்னு ஸ்கிப் பண்ணால் தான் உண்டு, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ண போகிறதே இந்த 4 hours தான். ஸோ அந்த 4 hoursல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே ரெண்டுமே எடுத்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல கெயின் பார்க்க முடியும். ஸோ அது அடுத்து மூணாவது அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூட் லேர்ன் பண்ணிக்கிறது. சென்னையே ஒரு மிகப்பெரிய ஏரியா, அதில் என்னடா எங்கடா ரூட் லேர்ன் பண்ண முடியும்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் முடியாது தான், எனக்கும் அது கண்டிப்பாக முடியாது. பட் என்னென்னா நீங்கள் சென்னை ஃபுல்லாக பண்ணுறதோட, இப்போ நான் வந்து எங்கள் வீடு சைதாப்பேட்டில், ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சைதாப்பேட், தீநகர், வெஸ்ட் மாம்பலம், அசோக் பில்லர், அந்த சைடு கேகே நகர், இந்த சைடு கிண்டி. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல ரூட்டை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா டைம்லையும் நம்ம வந்துட்டு மேப்பை வந்து நம்பிகிட்டே இருக்க முடியாது. ஏன் மேப்பை நம்பிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல லொக்கேஷன் நின்றுட்டு இருப்போம், ஒரு 200 meters விடுங்க, ஒரு 100 meters பின்னாடி போனீங்க அப்படின்னா நீங்கள் பிக்கப் பண்ணக்கூடிய லொக்கேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபோனை இந்த சைடு நேராக வச்சு நின்றுருக்கல, கூகுள் மேப் என்ன திரும்ப சொல்லும், நேராக போ லெஃப்ட் எடு, நேராக ஒரு 100 meters போ லெஃப்ட்டு திரும்பு, அதில் ஒரு 200 meters போ, திரும்ப ஒரு ரைட்டு லெஃப்ட் எடு, அங்கேருந்து ஒரு 200 meters போ, திரும்ப அங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா 100 meters உங்கள் லொக்கேஷன், எப்போ 100 meters போக வேண்டிய லொக்கேஷனுக்கு அது 500 meters போ சொல்லும், ஓகேங்களா. ஸோ ரூட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த ரூட்டு தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் ரேப்பிடோவும் அதை தான் கேல்குலேட் பண்ணுவாங்க, அந்த நீங்கள் போ அந்த மேப் என்ன கிலோமீட்டர் சொல்லுதோ அதை தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை மேப்பையே நீங்கள் ஏமாற்றணும், ஏமாத்துற அளவுக்கு டேலண்டாக இருக்கணும். எல்லா சினேரியோலையும் இது நடக்காது, ஆனால் கண்டிப்பாக சில சினேரியோலாம் நடக்கும். அப்படி நம்ம போட்டினா தான் அந்த ரேப்பிடோவோட கிலோமீட்டரும் நம்மளோட கிலோமீட்டரும் மேட்ச் ஆகும். ஏன்னா சில இடத்துல, ஏன் சொல்கிறேன்னு கேளுங்களேன், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் நம்மளை வச்சு செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் கோயம்பேடுலேருந்து வந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஆர்டரு வடபழனி டெலிவரி எனக்கு. சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் கீழே அந்த பிரிட்ஜ் இருக்குது. நமக்கு அங்கேருந்து கோயம்பேடுலேருந்து வரையில ஆர்காட் ரோடில் ரைட்டு எடுக்கவே முடியாது, ஓகேங்களா. அதை ஒன் வே ஆக்கி எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆகுது. மேப் என்ன தர சொல்லுவோம், அந்த இடத்துல ரைட் எடுன்னு சொல்லணும், அந்த இடத்துல ரைட் எடுத்தால் போலீஸ்காரன் நம்மளை பூச்சி நேராக அப்படியே கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிருவான். அந்த பக்கத்துலேயே இருக்கும் ஸ்டேஷன், அந்த இடத்துல ரைட் எடுக்க சொல்லும், அந்த இடத்துல ரைட் எடுக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதியில் அங்கேருந்து ரைட் எடுத்து அங்கே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அங்கேருந்து ரைட் எடுத்து தான் நம்மளால் போக முடியும். ஆனால் வந்துட்டு இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஆனால் ரேபிடோவில் வந்து நம்ம கொடுக்குறது வந்துட்டு அந்த இடத்துல நீ ரைட் எடுத்திருந்தால் என்ன உனக்கு கணக்கோ கிலோமீட்டர் கணக்கோ அந்த காசை தான் தருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம விட்ட காசை பிடிக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டு கொஞ்சம் உஷாராக வந்துட்டு அந்த கிலோமீட்டரை கால்குலேட் பண்ணி ஓட்டினா தான் வந்துட்டு நமக்கு வந்து அது கட்டுப்படியாகும். ஸோ வந்துட்டு ரூட் லேர்னிங் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஏரியாவை விட்டு வெளியில் போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளேயே எடுங்க, அதுக்குள்ளேயே இது பண்ணிக்கோங்க, முடிச்சுக்கோங்க. ஏன்னா அப் நம்ம பார்ட் டைமில் பண்ணுறீங்க, நீங்கள் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஏன்னா மறுநாள் கல்லு நம்ம நம்மளோட ரெகுலர் ஜாப்புக்கோ இல்லை காலேஜுக்கோ ஏதோ போகணும். ஸோ வந்துட்டு அப்போ அதுக்கு நம்ம வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அந்த இதுக்கு பக்கத்துலேயே எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸோ ஆர்டர் வந்துருச்சு, அவசர அவசரமாக ஐயோ டைம் ஆயிடுச்சு, அதில் ஒரு பெரிய குடும்பம் நடக்கும் பாருங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டெலிவரி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட் டெலிவரி எடுக்கையில் ஹோட்டலுக்கு நம்ம போயிடுவோம், ஆனால் ஃபுட்டு ரெடியாக இருக்காது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் நான் ஹோட்டல் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ரேப்பிடோவில் ஆப்ஷன் கொடுக்கையில் அதில் வந்து மேலே ஒரு டைமிங் ரன்னாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 minutes நமக்கு எந்த காசுமே கிடையாது, நம்ம ஐடியில் தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நமக்கு 1 rupee கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு வேளை அரை மணி நேரம் இருந்திருக்கீங்க, போனீங்க 5 minutes முடிஞ்சுது, எக்ஸ்ட்ரா 25 minutes இருக்கீங்கன்னா 25 rupees கொடுப்பாங்கன்னா 25 rupees கிடையாது, அதிகபட்சமே அதில் 12 rupees தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 12 rupees வரும், அந்த 12 rupees மேலேயும் போகும். சில ஹோட்டல்லலாம் நான் 30 minutes 1/4 hour நின்று சாப்பாடு வாங்கின கதைலாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்குள்ள ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிடும், என்னடா இது எவ்வளோ நேரம், ஏன்னா நம்ம ஆர்டர் எடுத்தால் தான் சாப்பாடு வரும் அப்படின்னு கொஞ்சம். அப்போ போய் நம்ம ஹோட்டல்காரன் போய் சண்டைக்கு போகிறது இதெல்லாம் ஒரு யூஸுமே கிடையாது, இதனால் நமக்கு எந்த கெயினுமே கிடையாது. அவன் 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 வேலையாக தான் செய்வான், அதை வாங்கி நம்ம பொறுமையாக தான் கொடுத்தாவணும், நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அன்றைக்கி நமக்கு அவ்வளோதான் எழுதியிருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்கணும், அடுத்த ஆர்டர் எடுக்கணும் அப்போ தான் இதுன்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக ஓட்டி தேவையில்லாமல் எங்கேயாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுது, இன்னும் நம்மளோட டைமை எக்ஸ்டெண்ட் ஆக்கிரும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நிதானமாகவும்
கொஞ்சம் பொறுமையாகவும் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதில் கண்டிப்பாக நான் லாபம் பார்க்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ், உங்கள் பைக்கு எவ்வளோ மைலேஜ் தருது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 45 தான் என் ஆக்டிவாவோட மைலேஜ். ஸோ இதை விட நல்ல ஒரு மைலேஜ் தர்ற பைக் வச்சு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பவும் அப்போ வந்து உங்களோட லாபம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சில பைக்லாம் சொல்லுவாங்க 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் தருதுன்னு, உண்மையாக எனக்கு தெரியல. பட் 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் மைலேஜ் தர்ற ஒரு வண்டியை எடுத்து நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு 2-3 வண்டி சொல்கிறாங்க இந்த வண்டிலாம் வந்துட்டு 70, நான் அந்த வண்டிகளோட பேரை சொல்ல விரும்பலை, இந்த வண்டிலாம் வந்துட்டு 70-80 மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெரும் மைலேஜை மட்டும் பார்த்து நம்ம அந்த வண்டியை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டருங்க. அது இல்லாமல் ரெகுலராக ஆஃபீஸ் வர போவோம். இப்போ என் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர், ரெகுலராக ஆஃபீஸ் எனக்கு அப் அண்ட் டவுன் ஒரு 30 கிலோமீட்டர் ஆகும். 80 கிலோமீட்டர் அந்த வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து பேக் பெயின் அந்த அடுத்தடுத்த பிரச்சனை எல்லாம் வரும். எல்லாருமே வந்து தான் ஓட்டிகிட்ருக்காங்க, அவங்கெல்லாம் இல்லையாடான்னு கேட்டால் என்ன கேட்டால் அது ரொம்ப ஒரு தேவையில்லாத இதுதான். ரொம்ப இது பண்ணிவிட்டு கடைக்கு அந்த காசெல்லாம் கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்தளவுக்கு போல் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் மைலேஜ் தருது ஒரு 60 கிலோமீட்டர் தர வண்டிகள் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வண்டிகள் தான். அந்த வண்டியிலலாம் தாராளமாக ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டலாம். பட் அந்த 70 கிலோமீட்டர் அல்டிமேட்டாக ஏன்னா மைலேஜ் அதிகமாக தருதுன்னா வண்டியோட வெயிட் கம்மியாக இருக்கும், வண்டியோட சஸ்பென்ஷன் வண்டி இது நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் எல்லாம் போயிடும். ஃபுல் கம்ஃபர்ட்னஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மைலேஜை வந்து அட்டைன் பண்ண முடியும். அப்போ நம்ம உடம்பு ஹெல்த்து பாதிக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு 55 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் மைலேஜ் தர வண்டி அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக வாங்கலாம். அதை விட பெட்டரு இவெஹிக்கிள். இவெஹிக்கிள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த பெட்ரோல் காஸ்ட்டே தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட உங்கள் லாபமே 80% ஆகிடும். பட் அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு இவெஹிக்கிள் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்காக ஒரு இவெஹிக்கிள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி டேட்டுக்கு இப்போ இவெஹிக்கிள்னா நம்ம வந்துட்டு 70,000-80,000 வாங்க முடியாது. ஏன்னா ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரது 80 கிலோமீட்டர் என் சின்ன. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சார்ஜில் 80 கிலோமீட்டர் போகிற மாதிரி வண்டியெலாம் வாங்கணும்னா இன்றைக்கி அவங்க சொல்கிறதுக்கு 100 கிலோமீட்டர் வாங்கினாதான் இன்னும் அது 5 வருஷம் கழிச்சாது 80 கிலோமீட்டரும் அதே 80 கிலோமீட்டர் கொடுத்துட்ருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்ச் இருக்கிறது வாங்கணும். ஸோ நல்ல ரேஞ்ச் மட்டும் வந்து நல்ல ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு இவெஹிக்கிள் 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் தர்ற வண்டியெலாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வண்டியில் அந்தளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்காதுங்க. பெட்ரோல் வண்டியில் இப்போ நான் ஆக்டிவாவில் இருக்கிற அளவுக்கு கம்ஃபர்ட்லாம் வந்துட்டு நிறைய வண்டியில் நான் பார்த்தேன் இல்லை. பட் ஒரு 1.5 லட்ச ரூபா லைக் பேரே சொல்கிறேனே ஏத்தரு, அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, நம்ம ஏத்தர் போட்டிருக்கிறோம், ஏத்தர் டிவிஎஸ் ஐக்யூப் ஆகட்டும் இல்லை ஓலா இதாக கூட ஆகட்டும் இல்லை இப்போ ஹீரோ விடாலாம் வந்துருக்கு, அதெல்லாம் ஓரளவு நல்லா இருக்கும். ஹீரோ விடா எனக்கு தெரியல, ஓலாவும் நான் ஒரு தடவை ஓட்டி பார்த்துருக்கேன், ஏத்தரும் நான் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டேன். ரிவோல்ட் நான் இது ஸ்கூட்டர் நான் பேசினதுனால ரிவோல்ட் விட்டுட்டேன். ஏன்னா ரிவோல்ட் ஏன் எடுக்கலைன்னா இப்போ நம்ம அந்த ஃபுட் டெலிவரிக்கு முன்னாடி எல்லாம் வச்சு எடுத்து போவோம், அதுக்கு பைக்கு செட்டப் செட் ஆகாது. ஓரளவுக்கு இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பைக் முன்னாடி எல்லாம் வச்சு எடுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் ரிவோல்ட்டை கம்பேர் பண்ணல. பட் பெரிய பைக்கையும் நான் பைக்ஸ் பற்றியும் சொல்லவே இல்லை. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுட் டெலிவரி எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் எல்லாம் ஷோல்டரில் போட்டு தான் போட்டுட்டு போகணும். உங்களுக்கு அது கம்ஃபர்ட்னா நீங்கள் எடுத்து போகலாம். நான் கொஞ்சம் அதோட கம்ஃபர்ட் சைடில் தான் இருக்கணும்னு நினைப்பேன், அதனால ஸ்கூட்டர் நான் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் பைக் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் போகையில் வந்துட்டு நல்லாவும் இருக்கும் காசு. பட் அதுக்காக நீங்கள் கொடுக்குற இனிஷியல் அமௌண்ட்டு 1.5 நியர்பை எனக்கு இப்போ நான் சொன்ன பைக் எல்லாமே இவெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா கிட்ட நியர்பை வந்துடுது. 1.5 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வர வந்துடுது. ஸோ அந்த அமௌண்ட்டும் ஜாஸ்தியாகுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து இனிஷியல் அமௌண்ட் அதை பே பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ, என்னோட இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.